முக்கிய செய்திகள். டெல்லியில் ஆனந்த் ஜெயந்தி யாத்திரைகள் கலவரம் வெடித்தது. வாகனங்களுக்கு தீ வைப்பு, கலவரக்காரர்கள் சுட்டதால் பரபரப்பு. உலகம் முழுவதும் இன்று ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டம். தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களில் கூட்டு பிரார்த்தனை. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50.41 லட்சத்தை கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 62.21 லட்சத்தை தாண்டியுள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 812 இடங்கள் காலியாக உள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வரும் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை நீட்டிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ரஷ்யாவில் நுழைய தடை. உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்குவதால் ரஷ்ய அதிபர் புதின் அதிரடி. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 23 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி.